என்னடா பண்ற நீ எதுக்கு பேசிருச்ச நான் உன்னை பிடிச்சிட்டேன் அதுவே ஒரு பொண்ணா இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும் ஹீரோன் காட்டிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும்ல நீ சொன்னது உண்மையிலே கரெக்ட் தான் கரண் நீங்கம்மா நீ முதல்ல கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா உனக்கு இந்த ஹீரோ வேலை எல்லாம் தேவ இல்ல பாத்து போன்ன என்னது நான் பாத்து போலையா நீ தான் என் மேல வந்து மோதுனே நான் பாத்து தான் போனே ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ரெண்டு பேரும் பார்க்காம எதையோ யோசிச்சிட்டே போயிட்டு இருந்தீங்க அம்மா நான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் யார பத்தி யோசிச்சிட்டே போயிட்டு இருந்தீங்க இல்லமா பிரீதா என்னப்பா என்னோட ரெண்டு பசங்களோ ஒரே பொண்ண பத்தியா யோசிச்சிட்டு இருந்தீங்க மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா நான் பிரீதா பத்தி ஏன் யோசிச்சிட்டு இருந்தேனா அவங்கள்ட்ட தேங்க் யூ சொல்லணும் அதுக்காக தான் சேம் ஹியர் நானும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏனா நேத்து சான்ஸே கிடைக்கல அவ என் கேரியர் கடாம பாத்துட்டால சோ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன் ரெண்டு பிள்ளைங்களோ ஒரே பொண்ண பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா யோசிக்காம இருப்பீங்களா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என்ன கரண் ஆமாமா நினைக்கிறீங்க ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் ஆனா இன்னைக்கு எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னோட ரெண்டு பசங்களுமே ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க அப்படியே ஒரே மாதிரி சேம் டு சேம் இவனும் நானுமா ஆ நல்லதா போச்சு நீ உனக்கு பிடிச்ச பொண்ண சூஸ் பண்ணிட்ட இல்லனா ரெண்டு பேரும் ஒரே பொண்ண சூஸ் பண்ணிருந்தீங்கனா எனக்கு உண்மையிலேயே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க முதல்ல என் கூட வாங்க நானும் வரேன் அப்ப டிரஸ் சேஞ்ச் பண்ணனும்ல ஐயோ அம்மா நீங்க எதுக்கு டிரஸ் சேஞ்ச் பண்ணனும் இப்போவே கியூட்டா தான் இருக்கீங்க வாங்க 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 கூட வாங்க சொல்லுங்க வாங்க கண்ணாடியால வாங்க நான் கூடிட்டு வரேன் வாங்க 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 சின் பேச்ச கேளுங்க இல்லனா துப்பாக்கியால அபி ஐயோ அவனை சுட்டுட்டாளே நீ என்ன மேல கூட்டு போ பைத்தியக்காரி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லையாவா சுட்டுட்டு ஒண்ணு இல்லையான கேக்குற எதுக்கு சுட்ட அந்த கிட்டார் நீ எதுக்கு மேல சுட்ட அதுக்கு எண்ணெய் சுட்டிருக்கலாமே இவ்ளோ தைரியம் இருக்குல அப்புறம் என்ன கம் ஆன் ஷூட் மீ அது வந்து நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருந்தேன் வார்னிங் கிடைச்சிருச்சு நான் வார்ன் பண்றேன் நான் உங்களை சுட்டுவேன் கிட்டார் என்கிட்ட கொடுங்க நான் தர மாட்டேன் நீங்க ப்ளீஸ் கிட்டார் என்கிட்ட கொடுத்துருங்க இல்லனா நான் உங்களை சுட்டுவேன் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற கிட்டார தந்துறேன் இது என்னோட ஃபேவரட் கிட்டார் நான் தர மாட்டேன் ஃபேவரட்டா இருந்தா என்ன உயிரை விட கிட்டார் தான் முக்கியமா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட்டா அவகிட்ட கிட்டார் கொடுக்காதீங்க அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே எல்லாரும் கன்ன காட்டி பேங்க் கொள்ளடிப்பாங்க இவ கிட்டார கொள்ளடிக்கறா ஐ அம் ஷூர் இந்த கிட்டார்ல கண்டிப்பா விலை மதிப்பு இல்லாத ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன் அவகிட்ட கேளுங்க இவளு கான் அங்கிள் அந்த கிட்டார்ல அப்படி என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க கேளுங்க அவகிட்ட என்ன இருக்கோ கோல்ட் டைமண்ட் இல்லனா கஞ்சா ஹெரோயின் ஸ்மக்லிங் பண்றால என்னவோ ஸ்மக்லர் நான் இவகிட்ட கேட்டேனே எதுமே சொல்ல மாட்டறாளே பதில சொல்ல எல்லாரும் முன்னாடியே மாட்டிக்கணும் நினைப்பாளா என்ன இவள பத்தின உண்மை வெளி வந்துருமே தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க உங்களால முடியும்னா உங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க அண்ணன் கிட்ட சொல்லி கிட்டார் வாங்கி கொடுங்க என்ன வேணும் சொல்லுங்க நான் உங்க அண்ணன் சுற்றவா உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா நான் ஏன் அப்படி நினைக்க போற அவர் என் அண்ணன் அப்படினா அவர் கிட்டார கொடுக்க சொல்ல நான் கிட்டார தர மாட்டேன் ப்ளீஸ் கிட்டார கொடுத்துருங்க நான் தரவே மாட்டேன் நான் சுட்டுவேன் நீ சுடு அதான் ஒரு தடவை சுட்டல மறுபடி சுடு ஆனா நான் கிட்டார தர மாட்டேன் இது என்னோட ஃபேவரட் கிட்டார் நீங்க ப்ளீஸ் என் பேச்ச கேளுங்க அந்த கிட்டார கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்களே தரவே முடியாது
ஏய் பிரக்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அபி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? எதுக்காக அவன் ஷோவை இப்படி நீ கெடுக்கற? நான் உன்னை இவர் ஷோவை கெடுக்கல. இவர்தான் கெடுத்துக்கறாரு. பாட்டி நான் கிட்டார் தான கேக்குறேன். வேற ஏதாவது கிட்டார் வச்சு வாசிக்கலாம்ல? ஏய் இதே கிட்டார் தான் வேணும்ன்றாரு. பாட்டி முதல்ல இவகிட்ட இந்த கிட்டார் எதுக்காக வேணும்னு கேளுங்க. இதுல அப்படி என்னதா இருக்கு? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்ல. நீங்க முதல்ல கிட்டார் கொடுங்க. நான் எதையும் தர மாட்டேன். பாட்டி தயவு செஞ்சு அவருக்கு கிட்டார் கொடுக்க சொல்லுங்க. சரி சரி நான் சொல்றேன். நீ அமைதியா இரு. கண்ண கீழ இருக்கு. அபி நீ அவகிட்ட கிட்டார் கொடுத்துப்பா. இல்ல பாட்டி இது என்னோட ஃபேவரட் கிட்டார். நான் தரவே முடியாது. மாமா இங்க பாருங்க. இப்ப இந்த ஷோ உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு இப்படி பண்ணாம கிட்டார் கொடுத்துருங்க ப்ளீஸ். அபி மாமா உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? ப்ளீஸ் கிட்டார தான் கொடுத்துருங்களே. பிரக்யா அக்காக்காக வேண்டாம், இல்ல உங்களுக்காக தான் வேணாம். அட்லீஸ்ட் உங்க ஃபேன்ஸ்க்காக வந்து கொடுங்க. மாமா மாமா இங்க பாருங்க. நீங்க அக்கா பேச்ச கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டேன். அப்ப என்னோட சின்ன மச்சனியோட பேச்ச கேப்பீங்கல்ல? ப்ளீஸ் அக்கா கிட்ட கிட்டார் கொடுத்துருங்க. அவங்க பேச்ச ஏன் கேட்க மாட்டேங்கறீங்க? ஐ ப்ராமிஸ் அக்கா அப்புறம் உண்மையை சொல்லிடுவாங்க. பாட்டி ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ். அபி உண்மையாவே என் மேல உனக்கு பாசம் இருந்தா அவகிட்ட கிட்டார கொடுத்துரு. இல்லன்னு சொன்னா நிச்சயமா நீ என் பொணத்தை தான் பாப்ப. பாட்டி நான் உண்மையை சொல்றேன். ஏ மேல சத்தியமா சொல்றேன். அந்த கிட்டார முதல்ல குடு. அபி என்ன கிட்டார குடு? கிட்டார குடு. கிட்டார் விஷயத்துல ஏன் கிட்டார குடுத்துரு? குடுத்துரு ப்ளீஸ். குடுத்துரு அபி. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். இன்னைக்கு முதல் முறையா அப்பி என்னோட பிளான்ல எனக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா எனக்கு எவ்வளவு நேரம் இது மட்டும் ரிமோட் கண்ட்ரோல் பாம்மா இருந்திருந்தா பட்டனை அழுத்திருந்தா இவனோட சேர்ந்து இவன் மொத்த குடும்பமும் ஒரே அடியா அழிஞ்சிருக்கும். நான் உனக்கு பயந்து போய் ஒண்ணு இந்த கிட்டார கொடுக்கல. இந்த கிட்டார நான் உன்கிட்ட தரேன்னா அதுக்கு பாட்டி தான் காரணம். ஆனா நீ எனக்கு பண்ண காரியம் இருக்க, அதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். கிட்டு போயிடு. Oh God! Just leave. I said leave! நான் இதை எங்கேயாவது சீக்கிரமா தூக்கி வீசணும். எங்க வீசுறது? இங்க எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்களே. ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா தான் பார்த்து வீசணும். ஆள் இல்லாத இடமா பார்த்து கிட்டார வீச போறான். அவளை கொள்றதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. எனக்கு இவ செத்துட்டு அபிய கொள்றது கூட இன்னும் ஈஸி ஆயிடும். அவனோட சாவன் இப்பவும் பக்கம் திருப்பிக்கிட்ட பிரக்யா. அதனால நீ இப்ப செத்துதான் ஆகணும். மாமாக்கு தான் எதுவும் ஆகல. அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் ஆகாது.
நீங்க எல்லாரும் அவளை ஏன் இந்த வீட்ல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னு புரியல. உங்க யாருக்கும் தெரியல. இதை விட யாராவது விரோதத்தை காட்டுவாங்களா? அவ என் அண்ணன். அவ என் அண்ணனை சுட்டுப்பா. ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருந்தா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பேசுறத நிறுத்துறீங்களா? அவ ஒண்ணு இவனை கொல்றதுக்காக அந்த மாதிரி பண்ணல. இவனை பயமுறுத்தணும்ங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணா. ஒருவேளை பயமுறுத்த சுட்டதாவே இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் நல்லவா இருக்கு. அவளால இன்னைக்கு ஷோவே கெட்டு போச்சு. அண்ணனோட இமேஜ் கெட்டு போயிருக்கும். ஒருவேளை தப்பி தவறி குண்டு அண்ணன் மேல பட்டிருந்தா சொல்லுங்க பாட்டி, நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அபியோட ஜாதகத்துல யமனா வந்து உட்கார்ந்திருக்கான். சரியான நாகப்பாம்பு இவன். தன்னோட விஷத்தை எடுத்து அபி மேல கக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பொம்பளைங்களை நம்பவே கூடாது. இன்னைக்கு கன் எடுத்தவன் நாளைக்கு சுடவும் செய்வான். அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் டு மர்டர்னு சொல்லி அவளை ஜெயிலுக்காவது அனுப்புங்களேன். ஏ ஹலோ, ஓவரா பேசுறீங்க. என் அக்கா பண்ண காரியத்துக்கு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? ஜெயிலுக்கு கூடவே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்பணும். ஏன்னா அவளுக்கு நீங்க தானே துணையா இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன விட பெரியவங்க. அதனாலதான் சொல்றேன், லிமிட்டோட இருங்க. இல்லன்னா ரிஷா என்ன பத்தி சொல்ல. ஸ்ருதி அமைதியா இரு. உங்களுக்கு எல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது? பிரக்யாக்கா எவ்வளவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அபிமாமாக்காக தான். அதான் பார்த்தோமே, அண்ணனுக்கு அவ என்ன செஞ்சான்னு பார்த்தோம். ஷோவுக்கு எடுத்துட்டான், இமேஜை ஸ்பாயில் பண்ணிட்டான். விட்டிருந்தா அவ என்னோட அண்ணனை சுட்டிருப்பா. அந்த பிரக்யா நிச்சயமா சுட்டிருப்பா. அபி கிட்டாரை கொடுக்காம இருந்திருந்தா. நீங்க ரெண்டு பேரும் குறுக்க பேசாம இருங்க. இது எங்க ஃபேமிலி மேட்டர், நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் உங்க அக்கா கிட்ட போங்க. அந்த கிட்டார்ல இருக்கிற விலை மதிப்பில்லாத பொருளை பங்கு போட்டுக்கோங்க. ஸ்டாப். ஓகே, எனஃப் இஸ் எனஃப். நாங்க ரெண்டு பேரும் வாய் மூடிக்கிட்டு இருந்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? பிரக்யாக்கா மட்டும் இங்க இருந்து கிட்டார் எடுத்துட்டு போகலனா இங்க இருக்க எல்லாருமே செத்துறோம். நம்ம எல்லாரும் செத்து போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? அந்த கிட்டார்ல பாம் இருந்தது. இது உங்ககிட்ட யார் சொன்னது? யார் சொல்லிருப்பா? இவளோட அக்கா தான் சொல்லிருப்பா. தனு, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த விஷயத்தை ஒருவேளை அந்த பொண்ணு சொல்லிருந்தா அவ பேச்ச நான் நம்பிருக்க மாட்டேன். ஹபி மாமா, யாருமே சொல்லல. இன்ஃபேக்ட் பிரக்யாக்கு கூட இது தெரியாது. அவங்க வீட்டுல எங்க கூட இருந்தாங்க. அப்பதான் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. நீங்க கூட கிட்டார் அவர்கிட்ட தான் ரிப்பேருக்கு கொடுப்பீங்களே. அவர் பேரு கூட கானங்கல். கானங்கல் அவர் தான் ஃபோன் பண்ணாரு. அவர் தான் அக்கா கிட்ட யாரோ அவரை பிளாக்மெயில் பண்ணதாவும், அதனால தான் அவர் கையால உங்க கிட்டார்ல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணதாவும் சொன்னாரு. அதுவும் அபிமாமாவோட உயிரை பறிக்க. அத கேட்டதுல இருந்து அக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. கிட்டார்ல பாம்பா? ஆமா, கிட்டார்ல பாம் இருந்துச்சு. நீங்க மட்டும் ஹை நோட்ஸ்ல ஏதாவது வாசிச்சிருந்தா அது வெடிச்சிருக்கும். இல்லனா கிட்டார் எது மேலயாவது பட்டிருந்தா கூட வெடிச்சிருக்கும். நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம். கிட்டார்ல பாமா? ஆமா, பிரக்யாக்கா அத சொல்லல. ஏன்னா மாமா பிரக்யாக்கா மேல கோவமா இருக்காரு. ஒருவேளை அவங்க டைரக்டா இந்த விஷயத்த சொல்லிருந்தா மாமா கேட்டிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்க மாமா அதை வாசிச்சு காமிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனாலதான் அக்கா கண்ண யூஸ் பண்ணாங்க. மாமா அந்த கிட்டார தன்னோட கையில வச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. நல்லவேளை மாமாக்கு எதுவும் ஆகல. ஆனா அக்காக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா கிட்டார் அவங்க கையில தான் இருக்கு. Damn it. புற விகடுவா. சரி ஓகே. என்னப்பா, இங்க யாருமே இல்லையே. ஒரு வேலை பண்ணு, நீ இந்த பக்கம் போன, அந்த பக்கம் போற. சரி ஓகே. இங்க பாரு, தயவு செஞ்சு பிரக்யாக்கே பாத்தேன்னா திட்டாத. அவங்க செஞ்சதெல்லாம் உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். கிட்ட டைம் இல்ல, போ. பாட்டி, நம்ம அபிஷேக் மாமா இருக்காருல்ல, ரொம்ப நல்லவர். நம்ம வல வீசி தேடினா கூட அப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டாரு. அபி அப்படித்தாம்மா, ரொம்ப நல்லவ, உண்மையான மனசு. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள தான், ஆனா அவரை நினைச்சா மாப்பிள்ளையாவே தோணாது. ஏதோ நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தோணும். உண்மையை சொல்லணும்னா, பிரக்யா பேரை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன ஆச்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நானும் ஸ்ருதியும் ஏன் இப்படி இருக்கோன்னு இப்பதான் புரியுது. ஏன்? ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைச்சா சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிடுவோம். அதே மாதிரி லைஃப்ல சின்ன பிரச்சனை வந்தாலும் அழுது அழுது பைத்தியம் ஆயிடுவோம். ஏன்னா நாங்க உங்கள மாதிரி, நீங்க தான் இப்படி இருக்கீங்க. அதனால்தான் எல்லாம் இவங்க தப்புதான். ஏன் பாரு, நீ என்ன சொல்ற? இங்க பாரு, நீயும் பிரக்யாவும் ரொம்ப புத்திசாலிங்க. அட, நீ என்ன இப்படி சொல்ற? அப்ப நான் புத்திசாலி இல்லையா? ஐயோ அக்கா, நான் அப்படியே சொன்னேன். நான் சொல்ல வந்தது ஒண்ணுதான், பிரீதாவும் பிரக்யாவும் அப்படியே உங்கள மாதிரி தான் ரொம்ப புத்திசாலிங்க. அது சரி அம்மா. ஜானகி ஆண்டி உங்க கால வாறாங்க. எனக்கு புரியுது. அவ வேற என்ன பேசுவா? இந்த இத கொண்டு போய் கிச்சன்ல போய் கொண்டு போ.
ஏன் அத்தை பேப்பர் படிச்சிட்டே இருக்க போறீங்களா? மருந்து சாப்பிட மாட்டீங்களா? தெரியும் எனக்கு நீங்க மருந்து போடுவீங்கன்னு. நான் போய் மருந்து கொண்டு வரேன். என்னம்மா அக்கா ரொம்ப அதிஷ்டசாலி இல்ல? எவ்வளவு அன்பான பொண்ணுங்க கிடைச்சிருக்காங்க. அதோட அக்காவுக்கு ரொம்ப நல்ல மாப்பிளையும் கிடைச்சிருக்கார். இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனுஷன்னா அது நான் தான். கரண் வந்திருக்கேன். ஆனா நான் எப்போ மாப்பிளையானே அது எனக்கே தெரியலையே. ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். ஜானகி ஆண்டி நான் சும்மா கிண்டல் பண்ண. ஆனா நான் உன்ன கிண்டல் பண்ணல. நான் உண்மையே தான் சொன்னேன். உண்மையான காதல் விஷயத்துல நான் எப்போது விளையாட மாட்டேன். ஜானகி ஆண்டி நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் கிரேசியாவும் இருக்கீங்க. ஹாய் கரண். நான் பாட்டுக்கு தூரமா உட்கார்ந்து உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா நீ பாட்டுக்கு அங்க ஜானகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. This is not fair. I'm jealous. பாட்டி என்ன நீங்க? இருங்க சமாதானப்படுத்துறேன். நான் உன சொல்லட்டுமா? நீங்க எதுக்கு ஜெலஸ் ஆகுறீங்க? நீங்க எவ்வளவு ஹாட் தெரியுமா? செம செக்ஸியா இருந்துகிட்டு நீங்க எதுக்கு ஜெலஸ் ஆகுறீங்க? ஆனா பாட்டி நீங்க என்னோட கேர்ள்ஃப்ரெண்ட் தான். ஆனா நம்பர் 2 நம்பர் 1ல இருக்குறது என்னோட பாட்டி. ஏனா அவங்க தான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க. பரவாயில்ல. என்ன செய்யிறது? பாய்ஃப்ரெண்ட் லட்சியத்துல ஒருத்தன்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான ஆகணும். பரவாயில்லை. கரெக்ட்டா சொன்னீங்க. அத்தை உங்க மருதெல்லாம் கொண்டு வந்துட்டே இது முதல்ல போடுங்க நீங்க. அட வணக்கம் ஆண்டி. கரண் பாப்பா எப்போ வந்த நீ? உட்கார். ஏன் நிக்கிற? அத்தை இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க. நான் தண்ணி கொண்டு வரேன். கண்ணா ஒரு 2 நிமிஷம் இருந்தா வந்தறேன். அட வாங்க வாங்க. வணக்கம் சர்லா. வணக்கம் ஆண்டி. வாங்க உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருப்பா. சொல்லுங்க கரண். நாங்க அங்க வண்டிய பார்க் பண்றதுக்குள்ள நீ எப்படி இங்க வந்த? எப்ப வந்தனே தெரியல. அட காதலுக்கெல்லாம் பொறுமை இருக்காது. அவர் கேர்ள்ஃப்ரெண்ட பாக்க தவியா தவிச்சிருப்பாரு. வேற என்ன? என்ன கரண், நம்ம குட்டு வெளிப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன, நான் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. என்ன பாருங்க, நான் தான் கரணோட கேர்ள்ஃப்ரெண்ட் நம்பர் 2. நம்பர் 1ங்கறவங்க அவர் வீட்ல இருக்கிற அவரோட பாட்டி. என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான ஆகணும். நீங்க பிரீதாவை பார்க்கணுமா? அவ கிச்சன்ல இருக்கா. நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஏ பிரீதா, இங்க பாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவர் கூட அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிருத்விய பிடிக்கல. ஏனே தெரியல, எப்பவுமே கரண் தான் உங்களோட ஃபேவரட் பாய். அதனால அவனை தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே நானும் கரண்னு நினைச்சேன். அந்த கரண்ங்கிற பேரு என் ஞாபகத்துக்கு வந்ததும் என் வாயில இருந்து தானா வந்துச்சு. நீங்க ஏடா குடமாலாம் யோசிக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொல்ற பொய்யே உண்மைன்னு நான் எப்போதுமே நம்ப மாட்டேன். பொய்யா? பொய்யே? உண்மை இல்லனா அது பொய் தானே? சரி விடு, நீ இப்ப டக்குன்னு செம்மையா டீ போட்டு கூடவே சமோசாவும் போட்டு கொண்டு வா. எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி வை. அப்புறம் பாரு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும். ஜானகி ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கொஞ்சம் இது எல்லாத்துக்கும் ஸ்ருதி தான் காரணம். எல்லாரோட மண்டைக்குள்ளயும் தப்பு தப்பா தாட்ச நிரப்பிருக்கா. சரியான முட்டாள். நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன். நீயா? பில்ஸ கொடு, நான் சீக்கிரமா சைன் பண்ணணும். அப்புறம் ஏதோ பேசாம இங்கிருந்து அமைதியா போயிடு.
ஏதாவது காரணம் சொல்லி இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரீனா மேம், நான் நேத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா வாய்ப்பு தான் கிடைக்கல. இப்போதான் நீங்க ஏன் முன்னாடியே இருக்கீங்களே. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எந்த சார்ஜோ பில்லோ தேவையில்ல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. இப்படி என்கிட்ட சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. தெளிவா நேரடியா நான் சொல்லணும்னா, கரீனா மேம், நீங்க உண்மையிலே ரொம்ப கெட்டவங்க.